இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உடைய அன்போடு அழைக்கிறேன். இந்த நாட்களில் கொடுக்கப்பட்ட இறைச்செதி லூக்கா நச்சதி 8:4-15 வரை இறுதி பகுதியை வாசிக்கிறோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் நாம் இருக்க வேண்டும். நல்ல நிலம் என்பது வெறுத்த சேதனம் செய்யப்பட்ட மனம் திரும்பிய கல்லான இதயம், எடுக்கப்பட்டு கனிவுள்ள இதயம் வைக்கப்பட்ட ஒரு புதிய இதயம் கொண்ட நிலைதான் நல்ல இதயம். இது இயேசுவில் பிரியமானே, அந்த நல்ல இதயம் உள்ளவர்கள் தான் கடவுளுடைய வார்த்தையை கேட்பார்கள். என்னுடைய வார்த்தையை அறிவிக்கப்படுகின்றபடி கடவுள் பேசுகிறார், நம்மோடு பேசுகிறார், நமக்குள் பேசுகிறார். கடவுள் என்னோடு பேசுகிறார், எனக்காய் பேசுகிறார் என்று அந்த மனநிலையோடு எவ்வளையாய் கடவுளுடைய வார்த்தை வந்தாலும் அதை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கேட்பது மட்டுமல்ல, அந்த வார்த்தையை காக்க வேண்டும், அந்த வார்த்தையை தியானிக்க வேண்டும், அந்த வார்த்தையின்படி நடக்க என்னுடைய வாழ்வை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும், அந்த வார்த்தையின்படி என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதில் நாம் மன உறுதி கொள்ளுகின்ற பொழுது பலன் தருகிற பிள்ளைகளாய் மாறுவோம். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து அதை தியானித்து அதன்படி நடக்கின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது மார்க்கு நச்சரி 13:13 வாசிப்பது போல இறுதி வரை நிலைத்திருக்கக்கூடிய பேர் பெற்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். ஆம், அப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நாம் நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல விதைகளாக இருப்போம். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு வளர நம்முடைய வாழ்க்கையை கடவுளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.